ஜெர்மனி நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் மலிவு விற்பனை. ஜெர்மனியில் அமைந்திருக்கும் ஆலய திருவிழாக்களில் வலம் வர இருக்கின்றது. நீங்கள் கலந்து கொள்ளும் ஆலய திருவிழாக்களில் உங்கள் கரங்களில் நியோராவின் புடவை திருசுகளின் பொதிகள் ஏந்தி செல்ல காத்திருங்கள். நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவளி. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஜெர்மனியில் கிளான் கிரிமினலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற குற்றவியல் குழுக்களுக்கு இடையான மோதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த வாரம் எசன் நகரத்தில் மற்றும் கெசோப் நகரத்தில் சிரியா மற்றும் லெபனான் நாட்டைச் சேர்ந்த இரண்டு குழுக்களுக்கிடையே பாரிய மோதல்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த பாரிய மோதல்கள் பற்றி தற்பொழுது ஜெர்மன் குறிப்பாக நோட்டர் மிஸ்பாலன் மாநில பாராளுமன்றத்தில் கூட விவாதத்துக்கு உள்ளெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதை விசாரித்த பொழுது அண்மை காலங்களில் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும், தற்பொழுது சிரிய நாட்டு குற்றவியல் குழுக்கள் இந்த அதிகார போட்டியில் அதிகாரத்தை கைப்பற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இதுவிடயமாக ஒரு மாநாடு ஒன்றை ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி ஃபேசர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்ததாகவும், இதுவேளையில் நோர்ட்ரைன்-வெஸ்ட்ஃபாலன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ஹேபக் ட்ரோயில் அவர்கள் இதை பரிஷ்கரிப்பிச்சதுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது உண்மையில் மத்திய உள்ளூராட்சி அமைச்சர் பத்திரிகைகளுக்கு செய்தி வெளியிடுவதற்காகவே இவ்வகையான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக தான் கருதுவதாக அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மனியில் உணவுப் பொருட்களின் விலை 15% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பலர் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். ஜெர்மனியில் உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றமானது 15% உயர்ச்சி அடைந்துள்ள காரணத்தினால் ஓய்வூதியத்தை பெற்று அதில் வாழ்கின்றவர்களுடைய வயதுபவருடைய பொருளாதார நிலைமையானது மிகவும் மோசமாக உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணமாக இவர்கள் சமூக அமைப்புகளினுடைய உதவிகளில் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக டாஃபல் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் உணவை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் முந்தியடித்து வருவதாகவும், இதே வேளையில் சூப்பர் ஹவர் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு சமூக அமைப்பிடம் உதவி பெறுகின்றவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் டாஃபல் என்று சொல்லப்படுகின்ற சமைத்த உணவுகளை வழங்குகின்ற அமைப்பானது தற்பொழுது புதிய உறுப்பினர்களை இந்த அமைப்பில் சேர்த்து கொள்ள தயக்கம் காட்டி வருவதாகவும் தெரிய வருகின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். உணவு பிரியர்களே, ஜெர்மனி பாடன் வூர்ட்டம்பர்கில் யாழ்ப்பாண உணவு சுவை லோகிஸ் ஃபைன் ஃபுட் உங்களின் அனைத்து வைபவங்களுக்கும் விதம் விதமான உணவு வகைகள் தயாரித்து வழங்குகிறார்கள். உணவகத்துக்கு வருகை தந்து நீங்கள் முன்கூட்டியே உணவு வகைகளை சுவைத்து பார்க்கலாம். 60 இருக்கைகளுடன் இடம் இலவசம் லோகிஸ் ஃபைன் ஃபுட். உங்கள் உணவு தேவைகள் அனைத்துக்கும் இங்குள்ள தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். லோகிஸ் ஃபைன் ஃபுட், லிண்டன் ஸ்டாஸ் 129 ஃபோர்ட்ஸ்ஹைம். ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா திருத்தல புனித யாத்திரை ஜூன் 30 முதல் ஜூலை 4 வரை அருள் தந்தை ஒருவரால் வழிநடத்தப்படுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு என்பனவற்றுடன் கட்டணம் 295 மாத்திரமே. இருக்கைகளை பதிவு செய்திட அனா பாலமுரளி 0175735298. ஜெர்மனி நாட்டில் அதிதீவிர வலதுசாரி கட்சியின் செல்வாக்கு தற்பொழுது அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. அண்மை காலங்களாக ஜெர்மனியில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான AfD கட்சிக்கு மக்களிடையே பாரிய செல்வாக்கு அதிகரித்து செல்வதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஒன்று நடைபெற்றால் ஆளும் கூட்டுக்கட்சியின் பிரதான கட்சியான SPD-யை விட இந்த அதிதீவிரவாத வலதுசாரி கட்சியான AfD-க்கு மக்கள் ஆதரவு வழங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இக்கட்சியுடைய தலைவியான அலிஸ் வைடர் அவர்கள் எதிர்வரும்
அதிபர் தேர்தலில் AFD கட்சியானது தமது சொந்த வேட்பாளரை அதிபர் பதவி போட்டிக்கு நியமிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் இந்த தீவிர வலதுசாரி கட்சி பல தீவிரவாத சிந்தனை கொண்ட இளைஞர்கள் உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 10,000 மேற்பட்ட AFD என்று சொல்லப்படுகின்ற இந்த வலதுசாரி தீவிரவாத கட்சியில் இந்த உறுப்பினர்கள் உள்ளதாகவும் இவர்கள் தீவிரவாத தன்மையை கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தில் இருப்பவர்கள் தங்கள் வீடுகளை திருத்த முனைகின்ற பொழுது அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ள முடியுமா, அந்த நிதியை வழங்குவது யார் என்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. சொந்த வீடொன்றை வைத்திருந்து அவர்கள் அந்த வீடை திருத்துவதற்குரிய பணத்தை சமூக உதவி திணைக்களத்திடம் விண்ணப்பித்திருந்தால் சமூக உதவி பண திணைக்களமானது அதற்குரிய செலவழிப்புக்குரிய பணத்தை வழங்க வேண்டும் என்று புண்ட சோசியல் கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற சமூக விஷயங்களுக்கு பொறுப்பான உயர் நீதிமன்றமானது தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது புண்ட சோசியல் கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற இந்த உச்ச நீதிமன்றத்தில் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்த ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்ததாகவும் இவர் 170 சதுர மீட்டர் கொண்ட வீடொன்று தனியாக வாழ்ந்து வந்த காரணத்தினால் சமூக உதவி பண திணைக்களமானது இந்த வீட்டுக்குரிய செலவை தான் ஏற்க முடியாதென்று மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த மறுப்புக்கு எதிரான முறையில் இவர் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதன் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது தற்பொழுது இவருக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது 1/1/2023 நடைமுறைக்கு வந்துள்ள புதிய சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் தனியாக 190 சதுர மீட்டர் கொண்ட வீட்டில் வாழ்ந்தாலும் கூட அந்த வீட்டை திருத்துவதற்குரிய பணத்தை நிபந்தனைகளின் அடிப்படையில் நீதிகள் சமூக உதவி திணைக்களமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது புதிய சட்டமாக உள்ளதாகவும் இதை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண் கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும் வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கொக்கோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு முறை உபயோகித்து பாருங்கள் நாகா கொக்கோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம் ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. இனி உலக செய்திகள். வவுனியா கனகராயன்குளம் மகா வித்தியாலயத்தின் 100வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட வடமாநில ஆளுநர் சார்ல்ஸ் அவர்கள் ஒரு திடுக்கிடும் தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது வடக்கு பிரதேசத்தில் 194 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு இந்த பாடசாலைகள் மூடப்பட்டதற்கு முக்கிய காரணம் பல மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்ந்தது மட்டுமல்லாது வடக்கு பிரதேசங்களில் பிறப்பு வீதங்கள் குறைவடைந்தது முக்கிய காரணமாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் தான் அரசு அதிபராக கடமையாற்றிய பொழுது பல ஆரம்ப பாடசாலைகள் கூடப்பட்டதாகவும் இவ்வாறு கூட்டப்பட்டமைக்கு முக்கிய காரணம் பிறப்பு வீதம் குறைவாக உள்ளதாகவும் புலம்பெயர்ந்ததும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதன் காரணத்தினால் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் புலம்பெயர் சமூக அமைப்புகள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் இந்த விழாவில் பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்.
மியான்மருக்கு சொந்தமான கொக்கோஸ் தீவுகளில் சீனாவானது தனது இராணுவ கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருவதாக இந்தியாவானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இது சம்பந்தமாக மியான்மர் அரசாங்கத்திற்கு இந்தியாவானது சுட்டிக்காட்டியிருந்த பொழுதும் மியான்மர் அரசாங்கமானது இது விடயத்தில் கவனத்தை செலுத்தவில்லை என்று இந்தியாவானது கவலைகளை வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு கொக்கோஸ் தீவுகளில் சீனாவானது தனது இராணுவ கட்டமைப்புகளை மேம்படுத்தியிருந்தால் இது இந்தியாவுக்கு மிகவும் அபாயகரமாக அமையும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விசாகப்பட்டினத்திலுள்ள கடற்படை கட்டமைப்புகள் மற்றும் ஒடிசாவில் உள்ள ஏவுகணை தளங்கள் போன்றவற்றை சீனாவானது இந்த தீவிலிருந்து கண்காணிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகெல்லாம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.